பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக காணலாம். வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புள்ளநேரி பகுதியில் வீட்டில் எரிசாராயம் பதுக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். புள்ளநேரி பகுதியைச் சேர்ந்த சிங்காரம் என்பவர் பெங்களூரு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து மினி லாரி மூலம் எரிசாராயத்தை கேன்களில் கடத்தி வந்து பல பகுதிகளில் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்ட திருப்பத்தூர் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் சிங்காரம் வீட்டிலிருந்து 1470 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். கோவை சுந்தரபுரத்தில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பயன்பெறும் வகையில் சர்வதேச அளவில் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாக மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 27 வகையான நாய்கள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராக்வில், ஜெர்மன் ஷெஃபர்ட், டாபர்மேன், பெமோரியன் உள்ளிட்ட வகையான சேர்ந்த 200 மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று உரிமையாளர்களின் உத்தரவுக்கு ஏற்றபடி சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டன. இதில் சிறப்பாக செயல்பட்ட நாய்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 75.76 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 70.34 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து மாற்றமில்லாமல் லிட்டருக்கு 75.76 ரூபாய் காசுகளாகவும் டீசல் நேற்றைய விலையிலிருந்து 14 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 70.34 ரூபாய் காசுகளாகவும் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்கவளை அருகே கேரளாவுக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. களியாக்காவளை அருகே குழிஞான் விளை என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கிடங்கில் ரேஷன் பொருட்கள் பதுக்கப்பட்டிருப்பதாக வட்டவழங்கல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 10 டன் ரேஷன் அரிசி, 3 சாக்கு மூட்டைகளில் கோதுமை மற்றும் 120 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. குமரி மாவட்ட எல்லைப்பகுதிகளில் 30 மேற்பட்ட சோதனை சாவடிகள் இருந்தும் கேரளாவுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்துவது தொடர்கதையாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இளைஞர்கள் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிடிஎம்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அஜித், அர்ஜுன் ஆகிய இருவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் சடலங்களை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். மேலும் 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 99 லட்சம் மதிப்பிலான குடிமராமத்து பணியை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அதிகாரிகளுடன் அடிக்கல் நாட்டினார். ஆரணி அடுத்த சத்திய விஜயநகரம் பகுதியில் கமண்டல பகுதியில் அணை கட்டு உள்ளது. இது தூர்வார்படாததால் நீர் ஆதாரமின்றி போனது. இந்த அணையை 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு மதகு சீரமைத்தல், மணற்போக்கி மதகு சீரமைத்தல், நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாருதல், பழுதடைந்துள்ள ஏப்ரம் பகுதிகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. அணையில் தேங்கும் நீர் சுற்றுவட்டார 39 கிராமங்களில் உள்ள 22 பெரிய ஏரிகளுக்கு சென்றால் 3356 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளரை இரும்பு ராடால் தாக்கி 2 லட்சம் வழிப்பறி செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரெட்டியூர் பகுதியில் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் உள்ளது. இங்கு வசூலான 2 லட்சம் ரூபாயுடன் சிவகுமார் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த அடையாளம் தெரியாத 3 பேர் இரும்பு ராடால் தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். படுகாயமடைந்த சிவகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவையின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள கோவை, குறிச்சி மற்றும்
உக்கடம் குளத்திற்கு புட்டுவிக்கு அணையிலிருந்து வரும் நீர்வழி தடங்கள் மற்றும் ராஜ வாய்க்கால்களை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, நலரம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், இதுபோன்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக செய்த பணிகளால் கோவை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டம் 3 மீட்டர் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மழை வேண்டி ஏரியில் பெண்கள் ஒப்பாரி வைத்து வர்ண பகவானை வழிபட்டனர். துந்திரிகம்பட்டு கிராம மக்கள் ஏரியில் ஒன்று கூடி வர்ண பகவானுக்கு பொங்கலிட்டு களி மற்றும் கருவாட்டு குழம்பு செய்து படையலிட்டனர். அப்போது பெண்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று கூடி கட்டிப்பிடித்தவாறு அழுதபடி ஒப்பாரி வைத்தனர். வருண பகவானை இதுபோன்று வணங்கினால் மழை வரும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. We'll be right back.